விராட் கோலி போனா என்னப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நான் இருக்கேன், நான் எப்படி விளையாண்டு ஆர்சிபியை ஜெயிக்க வைக்கிறேன் மட்டும் பாருங்க. இப்படி தாங்க தினேஷ் கார்த்திக் வந்து கடைசி நேரத்துல வந்து வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து ஆர்சிபியை ரொம்ப அழகா வந்து ஜெயிக்க வச்சுட்டாரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஆர்சிபிக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்ச்ல பஞ்சாப் தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. சரி, ஆரம்பத்துல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல தவானும் பேஸ்டோவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா சிராஜ் வந்து ரொம்ப வேகமாவே பேஸ்டோ வந்து தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் தவானும் பிரப்சிம்ரனும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது வேகமாவே பிரப்சிம்ரன் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் வந்து கொஞ்ச நேரம் தவான் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு இருந்த தவானும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாருங்க. இதனால வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து 98 ரன்னுக்கே 4 விக்கெட் இழந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாம் கரனும் ஜித்தே சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஒரு குரூசியலான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனவுடனே இனிமேல் யாருப்பா விளையாட போறா, பஞ்சாப் கிங்ஸ் வந்து கம்மியான ஸ்கோர் தான் எடுக்க போறாங்கன்னு நினைச்சோம். அப்போ தாங்க சசாங் சிங் வந்து 8 பால்ல மனுஷை 6-4 சொல்லிட்டு அடிச்சு வெலாசி தள்ளி 21 ரன் எடுத்து பட்டை கிளப்பிட்டாரு. இதனால பஞ்சாப் கிங்ஸ் வந்து 20 ஓவர் முடிவில் 176 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவொடனே நம்ம என்ன நினைச்சோம்னா, இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்கோர் மாதிரி தான்ப்பா தெரியுது, இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஆர்சிபி ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல விராட் கோலியும் டுப்ளிசஸும் பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா டுப்ளிசஸ் வந்து ரொம்ப வேகமா ரபாடாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. ரபாடா வந்து இவரோட விக்கெட்டை தான் எடுத்தார்னு பார்த்தா அடுத்து அதிரடியா விளையாடக்கூடிய பிளேயரான கேமரான் கிரீனை ரொம்ப வேகமா வந்து அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் விராட் கோலியும் ராஜித் பட்டிதாரும் கொஞ்சம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டாங்க. அப்ப வந்து பிரார் இருந்துட்டு ரொம்ப அழகா வந்து ராஜித் பட்டிதாரை வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் வந்தவொடனே நம்ம என்ன நினைச்சோம்னா, விராட் கோலியும் மேக்ஸ்வெல்லும் சேர்ந்து இந்த ஒரு மேட்சை வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா மேக்ஸ்வெல்லோட விக்கெட்டையும் பிரார் எடுத்து அசத்திட்டாருங்க. எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆனாலும் விராட் கோலி இருக்காருப்பா, இவர் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, கண்டிப்பா இந்த மேட்சை வந்து கடைசி வரைக்கும் நின்று வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல ஹர்ஷல் பட்டேலோட பால்ல வந்து 4 அடிச்சு பட்டையை கலப்பினாரு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பால்லே ஹர்ஷல் பட்டேலோட அந்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து அவுட் ஆயிட்டாருங்க. விராட் கோலி அவுட் ஆனவுடனே ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் நினச்சிருப்பாங்க, அவ்வளோதான் மேட்ச் போச்சு, விராட் கோலியே அவுட் ஆயிட்டாரு, இனிமேல் யார் வந்து விளையாட போறா அப்படின்னு நினச்சோம். அப்போ தாங்க இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்த லாம்ரோரும் தினேஷ் கார்த்திக்கும் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து 6-4 சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பி இந்த மேட்சை ஆர்சிபி கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டாங்க. கடைசியில் ஆர்சிபிக்கு என்ன நிலமை வந்து இருந்துச்சுன்னா 6 பால்ல 10 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க. இதை வந்து பார்த்தவொடனே இதெல்லாம் ஆர்சிபி ஈஸியாக எடுத்துருவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. ஆனால் இதை ரொம்ப வேகமாக தினேஷ் கார்த்திக் வந்து எடுத்தாருங்க. 2 பால்ல 1 6 1 4 சொல்லிட்டு அடிச்சு ஈஸியாக இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 4 விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டாங்க. உண்மையில இந்த மேட்சை வந்து இந்த அளவுக்கு வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் விராட் கோலி கொடுத்த ஒரு சூப்பரான இன்னிங்ஸும் கடைசி நேரத்தில் தினேஷ் கார்த்திக் கொடுத்த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.